தமிழ்மின் நேயர்களுக்கு வணக்கம். நான் புவனேஸ்வரி. கடந்த சில தினங்களுக்கு முன்பு குறிப்பிட்ட சமூகத்தினரை பற்றி அவதூறாக பேசிய வழக்கில் சம்மன் அனுப்பப்பட்டும் ஆஜராகாத காரணத்தால் கேரளாவில் இன்று நடிகை மீரா மிதுன் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது தொடர்பாக தான் இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு மீரா மிதுன் சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் தமிழ் இயக்குநர்களில் ஒரு சில குறிப்பிட்ட ஜாதியினரால் தான் வந்து தனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு அவங்க மொத்த பேரையும் செக் அவுட் பண்ணால் மட்டும்தான் வந்து சினிமா வந்து நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு அவதூறான ஒரு ரொம்பவும் கொச்சையாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்தும் வகையில் நடிகை மீரா மிதுன் பேசியிருந்தாங்க. அந்த வீடியோ மிகப்பெரிய அளவில் வைரலாச்சு. எம்பி திருமாவளவன் அவர்களும் அந்த வீடியோவை தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் பகிர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலினை டேக் பண்ணி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் மீரா மிதுன் மேலே வழக்கு வந்து பதிவு செய்யணும், நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தார். அதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வன்னியரசு அவர்கள் காவல் ஆணையரிடம் வந்து நேரில் சென்று புகார் அளித்தார். அதில் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் மீரா மிதுன் மேலே வந்து வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் ஆஜராக சொல்லி கடந்த ஆகஸ்ட் 11ஆம் தேதி காவல்துறை வந்து மீரா மிதுனுக்கு ஒரு சம்மனை வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஆனாலும் அவங்க ஆஜராகாத காரணத்தால் அவங்கள காவல்துறையினே தேடிட்டு இருந்தாங்க. மீரா மிதுன் இந்த சம்மனுக்கு அப்புறமே தலைமறைவாக தான் இருந்துட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவில் இந்த சம்மன் அனுப்பிச்ச பிறகு அவங்க ஒரு வீடியோவையும் வெளியிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோவில் என்னை வந்து யாரும் கைது செய்ய முடியாது, என்ன கைது செய்யணும் அப்படிங்கிறது உங்கள் கனவுல மட்டும்தான் நடக்கும், அப்படியே கைது செஞ்சாலும் என்ன, நேரு வந்து அதாவது ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து ஜெயிலுக்கு போகலையா, மகாத்மா காந்தி அவர்கள் வந்து ஜெயிலுக்கு போகலையா, அதனால் வந்து எனக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கிற மாதிரி தன்னை வந்து ஒரு சில தேசிய தலைவர்களோடு பேசி அவங்க வந்து ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோவுமே சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் வைரலாச்சு. அவங்கள கைது செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சவாலையுமே வந்து தமிழக காவல்துறைக்கு விட்டிருந்தாங்க. இந்த நிலையில தான் மீரா மிதுன் தனது காதலருடன் கேரளாவில் பதுங்கி இருக்கிறதா ஒரு தகவல் வந்து காவல்துறைக்கு கிடச்சிருக்கு. அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வந்து ஒரு தனிப்படை அமைச்சு அவங்களை கைது செய்வதற்காக கேரளாவுக்கு போகிறாங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த மீரா மிதுன் இருந்ததா சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் இடத்துல இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் உதவியோட மீரா மிதுன் தங்கியிருந்த நட்சத்திர ஹோட்டலுக்கு சென்ற தமிழக காவல்துறையினர் அவங்கள கைது செஞ்சுருக்காங்க. கைது செய்யும்பொழுது காவல்துறையினர் தன்னை கைது செய்ய வராங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அப்போ வந்து அந்த ஸ்பாட்டில் மீரா மிதுன் ஒரு வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் வந்து தமிழக போலீஸார் வந்து தன்னை துன்புறுத்துவதாக அவங்க வந்து அந்த வீடியோவில் பேசியிருந்தாங்க. இது குறித்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில் இந்த செய்தி குறித்து ஒரு செய்தியாளரிடம் கேள்வி கேட்கப்பட்ட போது அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி மீரா மிதுன் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு குறித்து உயரதிகாரிகள்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்டபோது அப்படி எந்த ஒரு சம்பவமே நடக்கலை, மீரா மிதுனை வந்து எந்த விதத்துலேயுமே தமிழக காவல்துறையும் சரி கேரள காவல்துறையும் சரி எந்த ஒரு துன்புறுத்தலையுமே செய்யலை, சொல்லப்போனால் அவங்கள கைது செய்யறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க அந்த வீடியோவை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை பகிர்ந்திருக்காங்க. 2016ஆம் ஆண்டு மிஸ் சவுத் இந்தியா பட்டத்தை மீரா மிதுன் பெற்றிருந்தார். அதுக்கப்புறமா அவர் மோசடி செஞ்சு தான் இந்த பட்டத்தை வென்றார் அப்படின்ற ஒரு புகார் எழுந்தது. அதனைத் தொடர்ந்து அவருக்கு வழங்கப்பட்ட அந்த பட்டமும் பறிக்கப்பட்டது. அதன் பிறகு விஜய் டிவியின் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் மீரா மிதுன் கலந்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சியிலுமே அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு கெட்ட பெயர் தான் கிடச்சிது. அந்த நிகழ்ச்சி முடிந்து வெளியே வந்த மீரா மிதுன் தொடர்ந்து சர்ச்சையான கருத்துக்களை வந்து பதிவிட்டு இருந்தாங்க. அதில் குறிப்பாக பார்க்கணுன்னா வன்மத்தோடு வந்து நடிகர் விஜய், நடிகர் சூர்யா, நடிகை ஜோதிகாவை வந்து தனி மனித தாக்குதலாக அவங்க வந்து தொடர்ந்து வந்து அவங்கள மிகவும் மோசமாக வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. நடிகர்களை அவதூறாக பேசியது, கொலை மிரட்டல் விடுத்தது, பண மோசடியில் ஈடுபட்டது, கேரள மக்களை அவதூறாக பேசியது போன்ற பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்குது. இந்த நிலையில் இப்போது மீரா மிதுன் கேரளாவில் வச்சு கைது செஞ்சுருக்காங்க. அவங்கள சைபர் கிரைம் போலீஸார் சென்னைக்கு அழைத்து வரும் முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க.
சென்னைக்கு வந்த பிறகுதான் மீரா மிதுன் மேலே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன பாயும் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு முன்னாடி அவங்க மேலே இருக்கக்கூடிய வழக்குகளுக்கும் சேர்த்து அவங்களுக்கு தண்டனை கிடைக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதற்கு நடுவில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் கைதாக்கி இருக்கிறதால அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்குமா அப்படிங்கிறதுமே ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க.